இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி பாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே பாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே திருச்சபை இணைந்து கிறிஸ்து ஓடு தருமே தியாக பலி தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரமே தேனருவி தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு தருகின்ற செய்தியெல்லாம் நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளோடு இணைந்திருக்கின்ற மனிதர்கள் அனைவருமே முழுமை பெற்ற மனிதர்களாக சமுதாயத்தில் பார்க்கப்படுகின்றார்கள். எனவே இந்த முழுமையை அடைந்த ஒவ்வொருவரும் தன்னிடமிருந்து நல்ல குணங்களையும் கனிவான செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துகின்ற மக்களாக மாற முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. எனவே நாம் கடவுளோடு இணைந்திருப்போம், முழுமையான மனிதர்களாக மாற்றம் பெறுவோம். இந்த சமூகத்திற்கு நம்மால் இயன்ற கனிகளையும் கொடைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் வழங்குவோம் என்ற சிந்தனையோடு இன்றைய பலியில் நாம் பக்தியுடன் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இறைவா மாசின்
நன்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீரா அதனால் அவ நம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உம்மது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1-6 முடிய அந்நாட்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்துதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் பல்லவி அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குளத்தார் ஆங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் பல்லவி அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பார்
புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கன்னிகூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கன்னிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கன்னிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கன்னிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கன்னிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கன்னிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்தெறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரமே, இன்றைய வாசகங்கள் நம் அனைவரையும் இணைவோம் இறைவனில் என்ற சிந்தனையை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இணைந்திருத்தல் என்பது வாழ்க்கையில் எல்லா மனிதர்களாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று. எந்த ஒரு மனிதனும் தனியாக வாழ வேண்டுமென்று விரும்புவதில்லை. ஏன்? மனிதர்களால் தனியாக வாழவும் முடியாது, தனியாக செயல்படவும் முடியாது. எடுத்துக்காட்டாக நம்முடைய உடலை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நம்முடைய உடலில் தலையானது இவ்வாறு சொல்ல முடியாது, இந்த உடலில் என்னால் மட்டும்தான் பல்வேறு பணிகளை செய்ய முடியும், மற்ற உறுப்புகளால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்ல முடியாது. கைகள் மற்ற உறுப்புகளை பார்த்து நான் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், நான் மட்டும்தான் என்னுடைய அந்த உறுப்புகளை அசைக்க முடியும், வேறு யாராலும் எதையும் செய்ய இயலாது என்று சொல்ல முடியாது. கால்களும் என்னால் மட்டும்தான் நடக்க முடியும், என்னால் மட்டும்தான் பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியும். எனவே மனித உறுப்புகளுள் கால்களாகிய நான் தான் முக்கியமானவன் என்று தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். அதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்றால், இவ்வாறு தலை முதல் கால் வரை நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் தெளிவாக இருக்கின்ற பொழுது ஒரு முழுமையை பெறுகின்றது. எனவே இணைந்து இருக்கின்ற பொழுது மக்கள் அனைவரும், மனிதர்கள் அனைவரும் ஒரு முழுமையை பெறக்கூடிய மக்களாக மாற்றப்படுகின்றார்கள். அந்த முழுமையானது எவ்வாறு நிலைத்திருக்கிறது, அதாவது அந்த முழுமையானது நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் 3 விதமான சிந்தனைகள் நமக்கு தரப்படுகின்றன. முதலாவதாக உண்மையுடன் வாழ பழக வேண்டும். இரண்டாவதாக நம்பிக்கை குணத்தை பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒருவர் மற்றவரிடத்தில்
அன்பு செய்து வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். மூன்று குணங்களும் தெளிவாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனால் இணைந்து செயல்பட முடியும், ஒரு மனிதனால் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. தந்தை மகன் தூயாவி என்று மூவரு கடவுளை பார்க்கின்றோம். கடவுள் உண்மையான தந்தையாக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை தருகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். தூய ஆவியானவர் நம் அனைவருக்கும் கடவுளுடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழியக்கூடிய ஒரு தன்மையை வல்லமையை பெறுகின்ற ஒரு கடவுளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவேதான் மூவரு கடவுள் என்று இவர்கள் முழுமை பெறுகின்றார்கள். இவர்கள் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக குடும்பத்தில் பார்க்கின்றோம். குடும்பத்தில் கணவன் உண்மையுள்ள மனிதராக வாழ அழைக்கப்படுகின்றான். மனைவியானவள் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகின்றார். அதே நேரத்தில் பிள்ளைகள் அன்பை பெற்று அன்பை செலுத்தக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றார்கள். இந்த மூன்று குணங்களும் குடும்பங்களிலும் ஒரு தனி மனிதனிடத்திலும் சிறப்பாக இருக்கின்ற பொழுது அங்கே அனைவரும் இணைந்து செயல்பட முடிகின்றது, முழுமையான வாழ்க்கை வாழ முடிகின்றது. இவ்வாறுதான் திருச்சபையிலும் பார்க்கின்றோம். திருச்சபையானது இணைந்து இயங்க வேண்டுமென்றால், திருச்சபையானது இறைவழியில் நடத்தி செல்லப்பட வேண்டுமென்றால் அங்கேயும் உண்மை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், அன்பானது நிறைவாக தங்கி இருக்க வேண்டும். இந்த மூன்று சிந்தனைகளும் அங்கே இல்லை என்றால், ஒருவேளை அது இவ்வாறு பார்க்கப்படுகிறது என்றால், வழி தவறி போன ஒரு விண்கலத்திற்கு சமம் என்று சொல்லலாம். விண்கலம் இந்த புவியிலிருந்து பல்வேறு மக்களுடைய மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் மேலே எழுப்பப்படுகின்றது. மேலே சென்று ஒருவேளை கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்றால், வழி தவறி சென்று விட்டது என்றால், அது எங்கே எப்பொழுது எந்த நேரத்தில் வெடித்து சிதறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அன்பு சகோதரமே, அதே போன்றுதான் குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம். இந்த மூன்று சிந்தனைகள், இந்த மூன்று செயல்பாடுகள் அங்கு இல்லை என்றால் நிச்சயமாக நிலையான ஒரு வாழ்க்கையை எந்த மனிதராலும் வாழ முடியாது, எந்த மக்களாலும் நல்ல ஒரு திட்டத்தை அல்லது நல்ல ஒரு செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியாது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்று. ஆம் அன்பு சகோதரமே, தந்தை கடவுள் மக்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் தந்தை கடவுளுக்கு உண்மையுள்ள மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இஸ்ரேல் மக்களை பார்க்கின்ற பொழுது கடவுள் அந்த மக்கள் அனைவரையும் வழி நடத்துவதற்காக மோசே ஏற்படுத்துகின்றார். ஆனால் அந்த மக்கள் அனைவரும் கடவுளை மறுதளித்து அவருடைய உண்மை வழியில் நடப்பதற்கு வழி தவறுகின்றனர், அவர்கள் அந்த வழியை மறுக்கின்றனர். எனவே தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் அந்த இஸ்ராயேல் மக்களை போன்றவன் அல்ல, மாறாக தந்தை எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தந்திருக்கின்றார். எனவே தந்தைக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உண்மையான திராட்சை செடி நானே என்று வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இணைந்திருத்தல் என்பது ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையானது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக தங்கியிருக்கின்ற பொழுது அங்கே இணைந்திருக்கின்ற நல்ல ஒரு இனிமையான குடும்ப சமூகம், ஒரு உறவு அங்கே உருவாக்கப்படுகின்றது. மூன்றாவதாக இயேசு கூறுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று. அன்பு சகோதரமே, நாம் கடவுளோடு இணைந்து, நாம் கடவுளோடு ஒரு முழுமையான மக்களாக மாற்றம் பெற்று கன்னி தர வேண்டுமென்றால் உண்மையுள்ள மக்களாக வாழ வேண்டும், நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ வேண்டும், அன்புள்ள மக்களாக வாழ வேண்டும். இத்தகைய
சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிரப்பப்பட வேண்டும். அதற்கேற்ற வாழ்க்கை முறைகளை பின்பற்றி நாம் வழிநடக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய பலியில் பக்தியுடன் இணைவோம். வாழ்வை உமக்கு பலியாய் தந்தும் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன. இணைய வாழ்வு இருந்து பயனில் நீ தந்த வாழ்வை நான் தந்தால் எனக்கு இழப்பெண்ண. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாய் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதரமே, உங்களோட எதுவும் என்னுடையதுமான பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடவும் வேண்டுவின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச்சே எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாய் இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன், அவரையே மீட்பராகும் இடையற்றவராகும் எங்களுக்கு அனுப்பினேன்.
அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மறு திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளனங்களிலே ஓசன்னாதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி கேட்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட திரு தூதரக பரிபாலகர் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். மேலிறக்கும் வையும்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் முதல் உதவியை அளித்து இன்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவே இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் இணைந்து வாழும் சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடங்குகின்றது.